அதே மாதிரி 2017 நான் காவலர் எக்ஸாம் எழுதி உள்ளே போயிட்டேன். ட்ரைனிங்கை பற்றி எனக்கு தெரியாது, ஏன்னா போலீஸ் பேக்ரவுண்ட் எனக்கு சுத்தமாக கிடையாது, ஜீரோ. போலீஸ் உள்ள ட்ரைனிங் நடந்துட்டு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு உள்ள இன்டோர் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைக்கிறாங்க, அங்கே லா ஃபுல்லாக வைப்பாங்க. அந்த லா டெஸ்ட்டில் ஒரு நல்ல மார்க் எடுக்கிறேன், ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் மார்க் எடுக்கிறேன். அப்போ வந்து ஒரே ஒரு டைரக்டர்ஸை வந்து நல்லா பண்ணுறப்பான்னு ஒரு தட்டி கொடுத்துட்டு போனார். அவரோட பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வார வாரம் நடக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்லேயும் நல்லா பண்ணி கடைசியில் நான் பிஆர்எஸ் கோல்டு மெடல் எடுத்து வந்தேன். ஸோ அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் ட்ரைனிங் வேறு, அந்த நம்ம டானாகரன் படத்தில் வர மாதிரி தான், அது அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் ஒரு 90% அந்தளவுக்கு ரொம்ப டார்ச்சர் இருக்கும், படிக்க தூங்க முடியாது எல்லாமே. அதில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு ஹாஃப் டே கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவாங்க. ஆனால் ஹாஃப் டேயில் வந்து பார்த்தா ஸ்குவாடு ஃபுல்லாக படுத்துருப்பாங்க, 25 பேர் நல்லா படுத்துருப்பாங்க. நான் ஒரு ஆள் உட்காந்து புக்கை வச்சுட்டுருப்பேன். அப்போ எனக்கு தோணும், நம்ம மட்டும் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், நம்மளும் ஜாலியாக ஒரு ஹாஃப் டே நல்லா தூங்கி எந்திரிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த எஸ்ஐ சார் சொன்ன ஒரு வார்த்தை, கீப் இட் அப் தம்பி நல்லா பண்ணுறீங்க, அந்த வார்த்தை எப்படியா நம்ம காப்பாற்றணுமே, எப்படியா கேரி பண்ணி கொண்டு போகணுமே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம். ஆனால் நான் ஃபஸ்ட் எடுப்பேன் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. மொத்தத்தில் வந்து அவர் சொன்ன வார்த்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த படிப்பை மட்டும்தான் நான் படிச்சுட்டு நுழைஞ்சு நான் வந்து அந்த ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும், அந்த கோல்டு மெடல் வாங்கணும், அதெல்லாம் எனக்கு என்னமே கிடையாது. ஆனால் என்னோட ரிசல்ட் வந்து அந்த கோல்டு மெடல் எனக்கு கிடச்சி ஒரு ஒரு என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரௌடாக அது எனக்கு அமைஞ்சது. அதை எதிர்பார்க்கவே இல்லை.